எப்போ நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வருதோ அப்போ நம்மளால எல்லாமே முடியும். சோ நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய செயலா வெளியில வரும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல. நான் எப்பவுமே வந்து நெகட்டிவிட்டி என் பக்கத்துலயே அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப பாசிட்டிவான பர்சன், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோட ஒவ்வொரு நாளையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவன். இன்னைக்கு 22 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எதை செய்யும் பொழுது நம்மை மறந்து அந்த செயலை செய்கிறோமோ அதுதான் நம்மளோட பேஷன். படிக்கும் போதே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல நீங்க வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தருமே வளர முடியும் அப்படிங்கறது என்னுடைய அனுபவம். ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காங்க. எந்த தொழில் செஞ்சாலுமே அதை நம்ம ரொம்ப பிடிச்சும் விரும்பியும் செஞ்சோம்னா அதுல மேல மேல உயரலாம் அப்படின்றதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கான சாவி வெற்றி கிடையாது, வெற்றிக்கான சாவி தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. நம்ம ஹாப்பியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி அடைஞ்சிருவோம் லைஃப்ல. என்ன செஞ்சாலும் அதை பிடிச்சு பண்ணா நிச்சயமா வெற்றி உங்களோட கையில அப்படின்னு கேப்ஷன் போட்டு இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. கேட்டரிங் சர்வீஸ்ல இந்த அளவுக்கு புதுமை பிரம்மாண்டத்தையும் காமிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். சோ இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் கிட்ட இருந்து வர மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளும் நம்ம லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னு ஊக்கப்படுத்துறதா நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வருதோ அப்போ நம்மளால எல்லாமே முடியும். சோ நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய செயலா வெளியில வரும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல. நான் எப்பவுமே வந்து நெகட்டிவிட்டி என் பக்கத்துலயே அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப பாசிட்டிவான பர்சன், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோட ஒவ்வொரு நாளையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவன். இன்னைக்கு 22 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எதை செய்யும் பொழுது நம்மை மறந்து அந்த செயலை செய்கிறோமோ அதுதான் நம்மளோட பேஷன். படிக்கும் போதே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல நீங்க வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தருமே வளர முடியும் அப்படிங்கறது என்னுடைய அனுபவம்.